கிரிக்கெட்டில் டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் T20 என எந்த வகையான போட்டியாக இருந்தாலும் முதலில் பேட்டிங் செய்யும் அணி நிர்ணயிக்கும் இலக்கை, இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி வெற்றிகரமாக எட்டிப்பிடித்து வெற்றி வகை சூடுவது என்பது கடினமான ஒன்றாகும். அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகப்படியான ஓவர்கள் இருக்கும். ஒரு நாள் போட்டிகளில் 50 ஓவர்கள் வரை இருக்கும். ஆனால் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட 20 ஓவர் போட்டிகளில் எதிரணியை நிர்ணயிக்கும் மிகப்பெரிய இலக்கை நோக்கி ஒரு அணி களமிறங்கும் பொழுது ஒரே ஒரு ஓவர் கூட ஆட்டத்தின் தன்மையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. குறிப்பாக 200 ரன்களுக்கு மேலான இலக்கை ஒரு அணி துரத்தும் பொழுது துவக்க ஆட்டக்காரர்கள் குறைந்தபட்சம் 50 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைக்க வேண்டியது மட்டுமன்றி அடுத்து இரண்டு வீரர்களாவது கட்டாயம் அரைசதம் அடித்தே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி மிகப்பெரிய இலக்கை முதன்முறையாக எட்டிப்பிடித்து வரலாற்று சாதனை நிகழ்த்திய சம்பவம் நிகழ்ந்த ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2009 இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணி முதலில் பங்கேற்று விளையாடிய 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-0 என்கிற கணக்கில் தோல்வியடைந்த நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் களமிறங்கியது. முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் தொடரை சமன் செய்ய கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் மொஹாலியில் நடைபெற்ற 2 போட்டியில் களமிறங்கியது. டாஸில் வெற்றி பெற்ற இலங்கை கேப்டன் குமார் சங்கக்காரா பேட்டிங்கை தேர்வு செய்ய தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர் திலகரத்னே தில்ஷானும் சனத் ஜெயசூர்யாவும். ஆசிஷ் நேரா வீசிய முதல் ஓவரின் 2 பந்தில் சனத் ஜெயசூர்யா டீப் மிட்விக்கெட் திசையில் ஒரு பவுண்டரியை அடித்து ஆட்டத்தை அதிரடியாக துவக்க, மற்றொரு துவக்க ஆட்டக்காரரான திலகரத்னே தில்ஷான் இஷாந்த் சர்மா வீசிய 2 ஓவரின் 2 பந்தில் லெக் ஸ்டம்பை பறிகொடுத்து 1 ரன்னில் பரிதாபமாக வெளியேற, அதன் பிறகு களத்துக்கு வந்த கேப்டன் குமார் சங்கக்காரா வந்த வேகத்திலேயே தான் சந்தித்த முதல் பந்தை கவர் திசையில் பவுண்டரிக்கு விரட்டி தனது ரன் கணக்கை துவங்கியவர். அடுத்து சுதீப் தியாகியின் பந்தில் டீப் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு சிக்ஸரையும், அதற்கு அடுத்த பந்தை கவர் திசையில் மற்றொரு பவுண்டரியாக விரட்ட சீரான வேகத்தில் 10 மேலான ரன் ரேட்டில் முன்னேறி கொண்டிருந்தது இலங்கை அணியின் ரன் விகிதம். அதன் பிறகு ஆசிஷ் நேரா வீசிய 5 ஓவரில் சனத் ஜெயசூர்யா பாயிண்ட் மற்றும் கவர் திசைகளில் அடுத்தடுத்து 2 பவுண்டரியை அடித்தவர் டீப் பாயிண்ட் திசையில் சிக்ஸரை அடித்து இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியவர். யூசுப் பதான் வீசிய 8 ஓவரில் LBW மூலம் தனது விக்கெட்டை பறிகொடுத்து 31 ரன்களில் வெளியேற இவர்களின் அதிரடியான பார்ட்னர்ஷிப்பும் 81 ரன்களுக்குள் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு யுவராஜ் சிங் வீசிய 11 ஓவரின் 4 பந்தை டீப் மிட்விக்கெட் திசையில் சிக்ஸருக்கு தூக்கி அடித்த குமார் சங்கக்காரா சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தொடர்ந்து 3 முறையாக அரைசதம் கடந்த முதல் வீரர் என்கிற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். அதன் பிறகு அதே யுவராஜ் சிங்கிற்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்த நினைத்த இவர் அரைசதம் கடந்த அதே ஓவரிலேயே லாங்கான் ஃபீல்டரிடம் கேட்ச் கொடுத்து 59 ரன்களில் 3 விக்கெட்டாக வெளியேற, அவருக்கு பின்னால் களத்துக்கு வந்த மஹிளா ஜெயவர்தனே 12 ரன்களிலும், சமரா கப்புகெதரா 2 ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேற 15 ஓவர்களில் 155 ரன்களுக்கு இலங்கை அணி 5 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் மீண்டும் ஒரு தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியிருந்தது அந்த அணிக்கு. 38 ரன்கள் எடுத்திருந்த ஜெயசிங்கே அன்றைய நாளின் பர்த்ரியபாயான யுவராஜ் சிங்கின் 3 விக்கெட்டாக வெளியேற, அடுத்த பந்திலேயே 3 ரன்கள் எடுத்திருந்த வீரரத்னேவும் ரன் அவுட்டின் மூலம் தனது விக்கெட்டை பறிகொடுக்க, கடைசி 3 ஓவர்களில் குலசேகராவை துணைக்கு வைத்துக் கொண்டு சிக்ஸர் மற்றும் பவுண்டரிகளாக பறக்கவிட்டுக் கொண்டிருந்த ஏஞ்சலோ மேத்யூஸின் அதிரடியான ஆட்டத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இலங்கை அணி 206 ரன்களை எடுத்தது. அதன் பிறகு ஓவருக்கு 10 ரன்களுக்கு மேல் என்கிற ரன் விகிதத்தில் 207 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாக் வீரரத்னே வீசிய முதல் ஓவரின் கடைசி பந்தை லாங்காஃபில் சிக்ஸருக்கு விரட்டி இந்திய ரசிகர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். தொடர்ந்து அதே வீரரத்னேவிற்கு எதிராக டீப் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் மிகப்பெரிய சிக்ஸரை பறக்கவிட அளவில்லா ஆனந்தத்தில் ஆடி பாடிக்கொண்டிருந்தனர் இந்திய ரசிகர்கள். அதன் பிறகு குலசேகராவின் பந்தில் மிடான் திசையில் ஒரு பவுண்டரி என தொடர்ந்து ரன்மழையை பொழிய இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை கடந்த பொழுது குலசேகராவின் பந்தில் மிட் ஆஃப் திசையில் கௌதம் கம்பீர் ஒரு பந்தை தட்டிவிட அதை ஃபீல்டர் தடுக்காமல் கோட்டை விட்ட சூழ்நிலையில் அந்த தருணத்தை பயன்படுத்தி 3 ரன்னை ஓடி எடுக்க முற்பட்ட கௌதம் கம்பீர் 21 ரன்களில் ரன் அவுட்டின் மூலம் ஆட்டம் இழந்து தனது விக்கெட்டையும் பறிகொடுத்திருப்பார். அதன் பிறகு 3 வீரராக களத்துக்கு வந்த மகேந்திர சிங் தோனி சேவாக்குடன் கைகோர்த்து அதிரடியாக குலசேகராவின் பந்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு சிக்ஸரை அடித்து தனது இன்னிங்ஸை ஆரம்பிக்க
தொடர்ந்து கட்டுக்கடங்காத ஜல்லிக்கட்டு காளையை போன்று களத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த வீரேந்திர சேவாக் தன்னுடைய 27வது பந்தியில் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 2வது அரைசதத்தையும் பூர்த்தி செய்தார். அதன் பிறகும் தன்னுடைய அதிரடியை விட்டுவிடாத அவர் மேத்யூஸின் பந்தில் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு சிக்ஸரை விரட்ட அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தினர். இதனால் மேலும் உற்சாகம் அடைந்த சேவாக் அடுத்த பந்தை கவர் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியாக பறக்கவிட அதன் மூலம் 10 ஓவர்களுக்குள்ளாகவே 100 ரன்களை கடந்து அசத்தியது இந்திய அணி. தொடர்ந்து பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்களை பறக்கவிட்டு ரன்மழை பொழிந்து கொண்டிருந்த வீரேந்திர சேவாக் லாசித் மலிங்கா வீசிய 11வது ஓவரில் ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு பந்தை தூக்கி அடிக்க அந்த பந்தை லாங்கானிலிருந்து ஓடி வந்த மேத்யூஸ் அற்புதமாக கேட்ச் பிடிக்க சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்ட வீரேந்திர சேவாக் 64 ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறியிருப்பார். 36 பந்துகளை எதிர்கொண்டவர் 7 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர்களின் வாயிலாக 177.77 என்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் நிரல வைக்கும் ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 4வது வீரராக களத்துக்கு வந்த யுவராஜ் சிங் அடித்தால் சிக்ஸர் மட்டும்தான் அடிப்பேன் என்கிற ரீதியில் கங்கணம் கட்டிக்கொண்டு வீரரத்னே வீசிய 13வது ஓவரில் லாங்கான் மற்றும் லாங் ஆஃப் திசைகளில் அடுத்தடுத்து சிக்ஸர்களை விரட்ட இந்தியாவின் வெற்றிக்கோ 42 பந்துகளில் 65 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலை உருவானது. அவரைத் தொடர்ந்து மலிங்கா வீசிய 14வது ஓவரில் கேப்டன் தோனி தியாடுமேன் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் 150 ரன்களை கடந்தது இந்திய அணி. கடைசி 5 ஓவர்களில் இந்திய அணியின் வெற்றிக்கு 47 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் பர்த்டே பாயான யுவராஜ் சிங் நுவன் குலசேகராவின் பந்தில் டீப் மிட் விக்கெட் திசையில் ஒரு சிக்ஸரையும் அதனைத் தொடர்ந்து ஓவர் லாங்கான் திசையில் மற்றும் ஒரு சிக்ஸரையும் பறக்கவிட்டவர் தில்காரா பெர்னாண்டோவின் பந்து வீச்சில் ஷார்ட் ஃபீல்டரிடம் பந்தை தட்டிவிட்டு ஒரு ரன் ஓடி எடுத்த மண்ணின் மைந்தனான யுவராஜ் சிங் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 5வது அரைசதத்தையும் பூர்த்தி செய்தார். மறுமுனையில் இந்திய அணியின் வெற்றிக்கு 19 பந்துகளில் 19 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் பெர்னாண்டோவின் பந்தில் ஸ்டம்பை பறிகொடுத்த தோனி இந்திய அணியின் 3வது விக்கெட்டாக தன்னுடைய அரைசதத்தை தவறவிட்டு 46 ரன்களில் வெளியேற அரங்கத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரது சிறப்பான ஆட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து அவரை வழியனுப்பி வைத்தனர். அதன் பிறகு களத்துக்கு வந்த சுரேஷ் ரெய்னா ஒரு இன்சைட் அவுட் ஷாட்டின் மூலம் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை அடிக்க அதன் மூலம் இந்திய அணி 200 ரன்களை கடந்ததோடு அடுத்த பந்தில் ஒரு குயிக் சிங்கிள் எடுக்க முற்பட்டவர் குலசேகராவின் துல்லியமான த்ரோவால் வெற்றிக்கு 7 ரன்கள் இருக்கும்பொழுது ஆட்டமிழந்து வெளியேற அதன் பிறகு இந்திய அணியின் வெற்றிக்கோ 7 பந்துகளில் 2 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் மேத்யூஸின் பந்தில் வைடு லாங்கான் திசையில் யுவராஜ் சிங் தூக்கி அடித்த ஒரு சிக்ஸரின் மூலம் இந்திய அணி 6 பந்துகள் மீதம் இருந்த நிலையில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலம் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் அரங்கில் முதன்முறையாக எதிரணி நிர்ணயித்த 200க்கும் மேற்பட்ட ரன்களை எட்டி பிடித்த முதல் அணி என்கிற பெருமையை தனதாக்கியது இந்திய அணி. பந்துவீச்சில் 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு பேட்டிங்கில் 25 பந்துகளை சந்தித்து 5 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகளின் வாயிலாக 240 என்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் 60 ரன்களை குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்ற மண்ணின் மைந்தனான யுவராஜ் சிங்கிற்கு தன்னுடைய பிறந்த நாளில் ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. காலங்கள் பல கடந்தாலும் இந்திய கிரிக்கெட்டின் மானண்டிய மும்மூர்த்திகளாக பார்க்கப்பட்ட வீரேந்திர சேவாக், மகேந்திர சிங் தோனி மற்றும் யுவராஜ் சிங் ஆகியோரின் அற்புதமான ஆட்டத்தினால் கிடைத்த இந்த அபாரமான ஒரு வெற்றியானது இந்திய ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பல போட்டிகளில் ஒன்றாக தற்பொழுது வரை பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.